பொதிகை மலை தென்றல் வீச புலவர் குழா மன்றில் பேச எதுகை மோனை இணைந்து பாட இடக்கால் மாற்றி இறைவன் ஆட நான் மாடக் கூடலிலே நல்லோரின் பாடலிலே நான் மறையும் போற்றிடவே நன்மை பல சாற்றிடவே மீன் விழியாள் மீனாட்சி மாண்புமிகு ஆட்சியிலே வான்மகிழ வையகமும் வளமாகும் நலமாகும் மந்திரமே நீராகும் மணமெலாம் சீராகும் சுந்தரமே சொந்தமென சந்தமுடன் கவிபார் எக்குறையும் தீர்த்தருளும் எத்திசையும் பார்த்தருளும் முக்குருணி விநாயகனே முத்தி நலம் தந்தருள்க நான் மாடக்கூடலான் மதுரை திருக்கோயிலே நலம் தரும் அருள்மிகு முக்குருணி விநாயகப் பெருமா மதுரையை ஆண்ட மன்னர் திருமலை நாயக் அவரது காலம் கிபி 1623 முதல் 1659 வரை திருமலை நாயக்கர் தனக்கு ஓர் அரண்மனை அதாவது மகால் அமைப்பதற்காக வண்டியூரில் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலின் தென்புறம் மண்ணை வெட்டி எடுத்தபோது மண்ணில் புதையுண்டிருந்தார் இந்த விநாயகர் இந்த விநாயகர் திருவுருவச் சிலையினை கண்டெடுத்து இங்கே பிரதிஷ்டை செய்தார் காலம் கிபி 1645 ஆண்டு ஒரே கல்லிலாலான இச்சிலையின் உயரம் 7 அடி விநாயகப் பெருமானின் பெரிய திருவுருவத்திற்கு ஒப்புற விநாயகர் சதுர்த்தி தோறும் 18 படி முக்குருணி ஒரு குருணிக்கு 6 படி இன்றைய நிலையில் அது 9 கிலோ ஆக முக்குருணுக்கு 18 படி அதாவது 27 கிலோ அரிசியில் குழுக்கட்டை தயார் செய்து படைக்கப்படுவதால் இப்பெருமான் முக்குருணி விநாயகர் என்று போற்றப்படுகின்றார் இச்சிலையை நிறுவிய மன்னர் திருமலை நாயக்கரின் திருவுருவச் சிலை இந்த திருவாச்சியில் அமைந்துள்ளது விநாயகர் அருள் பெற விரும்பும் அன்பர்கள் அருள் மிகு முக்குருணி விநாயகருக்கு சந்தன காப்பு சாத்தியும் தாம் விரும்பும் நாளில் முக்குருணி அரிசி கொழுக்கட்டையை படைத்தும் விநாயகரை வழிபட்டு இடையூறு நீங்க பெற்று வளமுடன் வாழலாம்
மதுரை அருள் மிக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஆலயம் என்பதற்கு ஆன்மாக்கள் லயிக்கும் இடம் என்பது ஒரு பொருளாகும். ஆன்மாக்கள் லயிப்பதற்கு மந்திரங்களிலே பிரணவம் என்பது சாட்சியாக அமைகின்றது. பிரணவத்தின் ரூபமே விநாயகப் பெருமான். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் தல விநாயகர் அருள்மிகு சித்தி விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானின் திருவுருவங்கள் 108 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் அமைந்தருள் இருக்கின்றது. விநாயகப் பெருமானின் திருவுருவங்கள் திருக்கோயிலின் உள்ளேயும் திருக்கோயிலை சார்ந்த இடங்களிலும் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம். முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானின் திருவடிவங்கள் எண்ணற்ற தத்துவங்களை பக்தர்களுக்கு எடுத்து இயம்புகின்றன. அதிலும் மிக முக்கியமாக உடலும் மனமும் ஒருங்கே ஆரோக்கியம் பெறும் என்ற விஞ்ஞானபூர்வமான உண்மையினை கோயில் அமைக்கப்பட்டு அதில் விநாயகப் பெருமானை பிரதிஷ்டை செய்கின்றனர். ஆலய அமைப்பு முறையும் தெய்வ திருவுருவங்களின் அமைப்புகளும் பக்தனுக்கு ஓர் அற்புதமான சாந்தியை அளிப்பது ஆகும். அதிலும் அதிமுக்கியமாக விநாயகப் பெருமானின் திருவுருவம் பக்தனின் மனதினுள் பதிந்து அந்த பக்தனுக்கு பல வகையான சாந்திகளை அளித்து சிறப்பு எய்துவதற்கு உதவுகின்றன. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலை சார்ந்த விநாயகப் பெருமானை வணங்கி விதியையும் வினையையும் அகற்றலாம் என்பது அருளாளர்களின் அருள் வாக்கு ஆகும்.
ஐந்து கர
மணமருள் பெருமாள் வளசிகை பரா பரமா.